தமிழ் நாடக உலகத்தின் மூத்த ரேடியோ அண்ணா அவர்களை இங்கே அழைக்கின்ற ஒரு சில வார்த்தைகள் கோபு சார் அவர்களை பற்றியும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அந்த பூர்ண விஸ்வநாதன் கூட நீங்கள் போட்ட அந்த நாடகங்கள் தனி கொடுத்தணும். இவருக்கும் பூர்ண விஸ்வநாதனுக்கும் அந்த காம்பினேஷன் அது பார்க்காதவங்களாம் ரொம்ப துர்பாகியமாக இருக்கு. அவ்வளோ அற்புதமாக நடிக்கக்கூடியவர். சுருக்கமாக இன்னைக்கு வாழ்த்து சொல்லணும். சார், நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு வயசான தாத்தாவெல்லாம் இப்படி கொஞ்சிட்டு போமா சார்? நான் வந்து உங்களை கொஞ்சிறேன் சார். குழந்தைகள் கொஞ்சதை விட இது தேவையில்லைன்னு பண்ணிவிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சாதனை படைத்தவர்களை பாராட்டுவதற்கு முன்னால இந்த ஹியூமர் கிளப் சாதனை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இவர்களை அழைத்து இன்று பாராட்டுகிறார்களே, இதுதான் சாதனை. சுருக்கமா பேசணும்னு வந்து அப்பவே காது கேட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. சுருக்கமா பேசுற அளவுக்கு அவங்க லைஃப் இருக்கு. நாள் கணக்கா வருஷ கணக்கா பேசக்கூடியவர்கள் பாலாஜியும் சித்ராலயா கோபு மோகன். ஏன்னா பாலாஜியோட பார்த்துருந்ததுனால டக்குன்னு பாலாஜி ஞாபகம் வந்துருது. ஏன்னா ஐ வீ நெவர் செப்பரேட் பாலாஜி அண்ட் மோகன் ஆன் த பிளாட்ஃபார்ம். தட் இஸ் வை இட் ஹாஸ் கம் ஃப்ரம் மை ஹார்ட். சார், ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர்களை மேடையில் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கு. நானும் எழுதியிருக்கேன், அது வேற சமாச்சாரம். கிரேசி மோகனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சார், நான் எனக்கு டேட்டெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். இன்னைக்கு 2/4/1990 ஞாபகம் வச்சுங்க. 2/4/1990 இஃப் ஐ ஆம் கரெக்ட். நாங்களாம் அப்போ தான் மேடையில் வந்து ஹாஸ்யம்னு ஏதோ பண்ணிக்கிட்டு பூர்ண விஸ்வநாதனோட ஆக்ட் பண்ணிட்டு சித்ராலயா கோபு ஸ்கிரிப்டில் ஆக்ட் பண்ணிட்டு வந்துருக்கிற நேரம் 6 ஹாஸ்ய நடிகர்களை அழைத்து முதன்முறையாக ராணி சீதைகாலில் பாராட்டு விழா நடத்தினார் என்றால் அது கிரேசி மோகன். எப்போ? 90ல். ஒரு கார் ஒன்று வீட்டுக்கு அனுப்பிச்சு, அந்த காரில் கூத்தபிரான்னு ஒரு போர்டு வேற எழுதி வச்சு அதுக்கு மாலை போட்டு மாப்பிள்ள அழைக்கிற கார் மாதிரி எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு. Nobody can do it on the earth. அதனால தான் இன்னைக்கு இவருக்கு சாதனையாளர். அன்னைக்கே அந்த சாதனையை பண்ணிவிட்டார் அவர். வாழ்த்துகிறேன். தீர்க்காயுசா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்களுக்கெல்லாம் கண் படாது சொல்லுவாங்க, கண் பற்றணும், கண்ணெல்லாம் படாது. இவங்க கண் நம் மேல்பட்டு அது ஹாஸ்யமாக திரும்பி நமக்கே வருகிறது. அதுதான் சித்ராலயா கோபு. சுருக்கமாக சொன்னதுனால அவரை பற்றி நிறைய சொல்லணும். நான் ட்ராமா ஆக்ட் பண்ண வந்த பீரியடில் அவருடைய முதல் ஸ்கிரிப்டில் தான் கூத்தபிரானுக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிறத நிரூபித்து ஒரு ஹியூமர் ஸ்கிரிப்ட் கொடுத்தார் அவர், ஹலோ ஹலோ உஷார்னு. அதுதான் பின்னால் வந்து நான் எம் என் ராஜம் அவங்கெல்லாம் சீரியலாக பண்ணினோம். அற்புதமான எழுத்தாளர் அவருக்கு. இன்னைக்கு காசேதன் கடவுளை பற்றி பேசணும்னு நான் நினச்சிட்டு வந்தேன், அம்மா பேசிட்டு உட்காந்துட்டாங்க. அது கடவுள் நமக்கு கொடுத்த காசு வச்சுப்போம். என்ன ஒரு நைசிட்டி பாருங்க. ஹியூமருங்கிறத வந்து ஒரு வார்த்தையில் சிரிக்க வைக்க முடியும், ஒரு அங்க அசைவில் சிரிக்க முடியும். பார்வை இத்தனையும் படத்தில் கூட நின்று சித்ராலயா கோபு சார் டைரக்டர் ஸ்ரீதர் இவெல்லாம் பண்ணியிருக்காருன்னா தமிழகம் கொடுத்து வைத்திருந்தால் தான் இது முடியும். அதுக்கு பிறகு நான் மோர் பிளேன் இதை பையெல்லாம் வந்திருக்காங்க. சினிமா தியேட்டர் பக்கமே கூத்தபிரான் போகிறது கிடையாது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹியூமர் கிளப்புக்கு வந்திருக்கேன் லைஃப் மெம்பருங்கிறத. இந்த ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் தான் வந்தேன். இவங்களை பார்த்த பிறகாவது இன்னும் கொஞ்சம் ஹியூமரா நடிக்க முடியும். நான் நடிச்சுட்டு இருக்கேன், அது உண்மை. முடிகிறதோ முடியலையோ என் பையன் இதில் ஸ்கிரிப்டில் நான் மேடையில் போய் நின்று ஆக்ட் பண்ணுறேன். அடுத்த வாரம் இந்த இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ராமரா கலாமண்டபத்தில் ட்ராமா இருக்குது.
ஒரு ரோபோ டைரி நான் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பேன். விடுறது இல்லை சார். இந்த மூச்சு நாடகத்திற்காக, எழுத்துக்காக, மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக என் பிறந்தவர்கள். அவர்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். சேகரன் போன்றவர்கள் பிரசிடென்ட் இவாளெல்லாம் பார்க்கும்போது நான் எனக்கு நல்லதை கொடுக்கணும் என்றதை விட இந்த கடவுள் இவங்களுக்கு நல்லதை கொடுத்து சார் ஞாயிற்றுக்கிழமை இத்தனை பேரை உட்காந்து வச்சிருக்காங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். உலகத்திலேயே இது வரலாறு படைத்த கிளப்பாக வரும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.